அக்ரமங்களிலும் பாவங்களில் மறித்தவர்களாக இருந்த நம்மை உயிர்ப்பித்தார் அப்போ நம்ம மறித்து தான் இருந்தோம் ரட்சிக பிறகு ஏசு தெரியுமா சரி விசுவாசம் தெரியுமா நான் செய்கிறது பாவம்னு தெரியுமா தெரியாது நான் செய்கிறது பாவம்னு தெரியாது ஏசும் தெரியாது விசுவாசமும் தெரியாது கிருபையும் தெரியாது ஆனால் புறஜாதிகளை குறித்து பவுள் சொல்கிறப்ப சிலர் தங்கள் மனசாட்சியிலே அவர்கள் பிரமாணத்துக்குரியவர்களாக இருக்கிறார்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால சிலருக்குள்ள மனசாட்சிக்குள்ள எப்போ செய்யக்கூடாதுப்பா இது தப்புப்பா அது எல்லாருக்குள்ள இருக்கு நம்ம ரச்சிக்கப்படுறதுக்கு முன்னால அது இருந்துச்சு அது இல்லை ஆனால் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால மறித்தவர்களாக இருந்தோம் தேவத்துகளாக இருந்தோம் அப்போ கிருபையும் தெரியாது விசுவாசம் தெரியாது கிருபை நாளை அழைத்தார் விசுவாசம் என்னவென்று ஆபிரகாமுக்கு தெரியாது ஆனால் அந்த விசுவாசத்தையும் அந்த கிருபையோடு சேர்ந்து ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்தான் அச்சனும் சொல்லவா எப்ரையர் பதினொன்றாம் அதிகாரத்தில் பவுல்தான் எழுதுகிறார் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் இருந்தும் விஸ் கீழ்ப்படிந்து விசுவாசத்தோடு போனான் அப்போ அவனுக்கு எதை கொடுத்தாரு நம்ம டாடி நல்லவர் ஐயா யார் பன்னெண்டு ஒன்று விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி எனக்குள்ள ரட்சிப்பை துவக்கினப்பைய ஒரு விசுவாசத்தை கொடுத்துட்டார் யாருமே விசுவாசம் இல்லைன்னு நீங்கள் சொல்லக்கூடாது உங்களுக்குள்ள விசுவாசத்தை அவர் வைத்திருக்கிறார் உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கு இந்த விசுவாசம் எப்போ தெரியுமோ உங்களுக்கு ஆப்ரேட் ஆகும் அதையும் நான் ப்ராக்டிக்கலில் சொல்கிறேன் இந்த விசுவாசம் யார் மூலம் ஆப்ரேட் ஆகும் ஹோலி ஸ்பிரிட் மூலம் ஆப்ரேட் ஆகும் ஹோலி ஸ்பிரிட்டு உங்கள் பிரச்சனை சூழ்நிலை எல்லாவற்றையும் அறிந்தவராய் அந்த நேரத்தில் பாருங்கள் ஒரு பலன் கொடுப்பார் வசனத்தை ஞாபகம் மூட்டுவார் அப்போ உங்களுக்கு விசுவாசம் வந்துடும் அப்படி எத்தனை பேர் புரிஞ்சிட்டீங்க நம்ம ஏறி இறங்கிட்டு தான் இருக்கிறோம் மனுஷையா மனுஷிகையா எத்தனை சொல்கிறத புரிகிறீங்க நான் ஏறி இறங்கிகிட்டு தான் இருக்கிறேன் நான் மனுஷன் நீங்களும் மனுஷன் ஏறி இறங்கிட்டு தான் இருக்கிறோம் இறங்குகிற நேரத்துலையும் அவர் கூட இருக்கிறாரு ஐயா இருக்கிற பையன் கூட இருக்கிறாரு இறங்கி இருக்கிற நேரத்துலேயோ அப்படியே இறக்கத்தில் இன்னும் இறக்கத்திலேயே விட்டுறதில்ல இறங்கி இருக்கிற நேரத்தில் விசுவாசத்தை கொடுத்து எவ்வளவு ஐயா இருந்தோமோ அதுக்கு மேலே ஐயா தேவன் உங்களை என்னை கொண்டு வந்து யா அப்படிதான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு என் பிரசங்க என் பிரசங்க இல்லை முழுமையாக அண்ட பிரசன் கொடுக்குற வார்த்தையை ஆவியானவர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு அல்லாட்டி இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் பேச முடியாது நான் பேசலையே அப்போ ஆமரகாமுக்கு கிருவையும் கொடுத்தாரு விசுவாசம்